அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ரெண்டாம் பருவம் முடிக்கிற தருவாயில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த வகைப்பாட்டல் படம் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. சரி, அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் மூணு கொஸ்டின் கொடுத்துருந்தேங்க. ஒவ்வொரு வீடியோக்கு மூணு கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் அந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுத்த ஆன்சர் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழில் கொடுத்த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருந்தோம். யாருங்க? இளங்கோவடிகள் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, சிலப்பதிகாரத்தை வந்து ஏற்றினார். என்னது? சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். ஓகேங்களா. இவர் வந்து சேர மன்னரோட மரபை வந்து சேர்ந்தவர். இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்கப்பட்ட குவஸ்டின்ஸ். ஸோ இளங்கோவடிகள் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம்னு காப்பியத்தை ஏற்றியவர் வந்து இளங்கோவடிகள். இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அடுத்து நம்ம சயின்ஸில் கேட்கப்பட்ட அந்த குவஸ்டின், வகைப்பாட்டியலின் தந்தை. ஓகேங்களா. ஸோ நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க யாருன்னா, கரோலஸ் லினையஸ். ஸோ கரோலஸ் லினையஸ் அப்படின்றவர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆல்ரெடி கேட்கப்பட்ட குவஸ்டின். ஓகேங்களா. அடுத்து ஜிகேல நம்ம கேட்டிருந்த குவஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ புகார், புகார் நகரத்தை தான் என்ன நினைக்கிறாங்க, துறைமுக நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ புகார் நகரத்தை தான் துறைமுக நகரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வணிக நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ புகார் நகரத்தான் துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க. வணிக நகரம் அப்படின்னு அழைக்கப்படுத்து மதுரை. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, பகல்லையும் சரி இரவுலையும் சரி நாலங்காடி அல்லங்காடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ரெண்டு வேலையுமே சரி தான், கடைகள் எல்லாமே இருக்கும். அந்த வணிக நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து கல்வி நகரம் அப்படின்னு அழைக்கப்படுத்து காஞ்சி. ஓகேங்களா. துறைமுக நகரம் புகார், வணிக நகரம் மதுரை, கல்வி நகரம் காஞ்சி. ஓகேங்களா. ஸோ மதுரைக்கு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வச்சுங்க. மதுரை வணிக நகரம், புகார் கொடுக்க துறைமுகம் போகிறாங்க, நான் வச்சுங்க. புகார் துறைமுக நகரம். ஸோ கல்வி கற்க காஞ்சிக்கு தான் போகணும் அப்படின்னு நான் வச்சுங்க. ஸோ கல்வி நகரம் காஞ்சி. ஓகேங்களா. ஸோ இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வச்சுங்க. சரி கைஸ், அதே போல் இப்போ இந்த வீடியோலையும் ஒரு மூணு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் கொடுக்குற மூணு கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஓப்பனிங்கில் அந்த மூணுத்துக்கான ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறது, ஆல்ரெடி நம்ம முதுகு நாணாற்றவை பற்றி பார்த்தோம். அந்த ஒன்பது தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, துளை உடலிகள், குழி உடலிகள், தட்டை புழுக்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிமோட்டோடா, அது உருளை புழுக்கள், வலைதேச புழுக்கள், கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தாங்க, மெல்லுடலிகள், முத்தோலிகள்னு சொல்லிட்டு அதை பிரிச்சிருந்தாங்க அப்படின்ற தலைமை நம்ம வந்து அங்கே பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது, முதுகு நான் உடையவை, அதாவது முதுகெலும்பு உடையவை வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன்கள் நீரில் வாழ்பவை, குளிரத்த பிராணி, முதுகெலும்பு தொடர் உடையவை. ஓகேங்களா. மீன்கள் நீரில் வாழ்பவை, இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு குளிரத்த பிராணி. ஓகேங்களா. ஸோ வெப்ப ரத்த பிராணி, குளிரத்த பிராணி, முதுகெலும்பு தொடர் உடையவை. ஓகேங்களா. அது என்னதுங்க, முதுகெலும்பு தொடர் உடையவை. ஓகேங்களா. ஸோ அதுனாங்க வெப்ப ரத்த பிராணி, குளிரத்த பிராணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா. ஸோ வெப்ப ரத்த பிராணினா வந்து பார்த்தோன்னா சூழ்நிலையை வந்து டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா தன்னோட உடம்போட டெம்பரேச்சரை வந்து மாற்றாமல் மெயின்டைன் பண்ண தான் வெப்ப ரத்த பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, குளிரத்த பிராணிகள் வந்து அவங்களோட டெம்பரேச்சர் வந்து இது பண்ணிப்பாங்க, மாற்றிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ படகு போன்ற உடல் அமைப்பு, தாடைகள் கொண்டவை, இடப்பயிற்சிக்கு இணையான பக்கத்துடுப்பு மற்றும் இணையற்ற மத்திய துடுப்புகள் உதவுகின்றன, பால்வழி இனப்பெருக்கத்தை மேற்கொள்பவை. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர் ரத்த பிராணி, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து வகுப்புகள் வந்து மீன்கள் வகுப்புகள் வச்சுருக்காங்க, எடுத்துக்காத ஃபிஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ன்ற வேர்டு வந்துச்சு, அதை மீசை நான் வச்சுக்கலாம். ஸோ சுறா, கட்லா, முல்லட்டு, திலோப்பியா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீன்களோட அந்த வகைகள். ஓகேங்களா. ஸோ இது குளிர் ரத்த பிராணிகள், முதுகெலும்பு தொடருக்கு படகு போன்ற அமைப்பு, இணைத்துடுப்புகள்லாம் காணப்படுது. அடுத்து நீர் மற்றும் நிலத்தில் வாழ்பவை, குளிரத்த பிராணிகள். பாருங்கள், இதுவும் வந்து குளிரத்த பிராணிகள் தான். ஆனால் இதனாவாமா, நீர்லேயும் நிலத்திலையும் வாழக்கூடியதாக வந்து இருக்கும். இரண்டு ஜோடி கால்களை பெற்றுள்ளது. ஓகேங்களா. ஸோ இதுவும் பால்வழி இனப்பெருக்கம் தான் வந்து செய்யுது, அது ஆண் பெண் இனப்பெருக்கம் தான் வந்து செய்யுதுங்க. ஸோ வகுப்பு இருவாழ்விகள். ஏன் இது இருவாழ்விகள் சொல்கிறாங்க, ஏன்னா இது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை, நீரில் நிலத்திலும் வாழக்கூடியவை இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஆம்பிபியா. ஓகேங்களா. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. ஆம்பிபியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இருவாழ்விகள். ஓகேங்களா. ஸோ அப்படியே கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஆம்பிபியா என்பது அப்படின்னு கேட்டுருவாங்க. நீரில் வாழ்பவை, இருவாழ்விகள், நிலத்தில் வாழ்பவை அப்படின்னு சொன்னால் அவங்க ஆப்ஷன் வந்து வச்சுருவாங்க. ஸோ ஆம்பிபியா என்பது இருவாழ்விகள். ஸோ தவளை, தேரை, சாலமண்டர், சிசிலியன். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் ரொம்ப முக்கியம், தவளை, தேரை, சாலமண்டர், சிசிலியன் அப்படி நாலுமே என்னதுங்க. ஸோ நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இருவாழ்விகள், இருவாழ்விகள் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆம்பிபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீர் இருவாழ்விகள்னா ஆம்பி, அம்பி அப்படின்னு ஆபிச்சிங்க. ஓகேங்களா. ஸோ அன்னியன் படத்தில் வரல அம்பி, அவர் என்ன பண்ணுவார், நீளத்தில் நிலத்தில் இருப்பார் அப்படின்னு ஆபிச்சிங்க. ஸோ அம்பினா இருவாழ்விகள், அப்போ ஆம்பிபியா. ஸோ அந்த குழுவெடுக்காக நான் ஆபிச்சிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போறது குளிர் ரத்த பிராணிகள் நுரையீரல் மூலம் சுவாசிப்பவை. ஸோ மேலே நான் பார்த்தங்க இருவாழ்விகள், அதாவது நீரில் இருக்கிற நிலத்தில் இருக்கக்கூடியது. இது என்னன்னா நீரில் இருக்கிறப்போ தோள்கள் மூலமாக சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும், நிலத்தில் வந்ததுக்கப்புறம் நுரையீரல் மூலமாக சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இருவாழ்விகள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் குளிர் ரத்த பிராணிகள் தான், ஆனால் எப்படி சுவாசிக்குதான், நுரையீரல் மூலமாக வந்து சுவாசிக்கக்கூடியதாக இருக்குது. உடல் செதில்களால் போர்த்தப்பட்டுள்ளது, ஐந்து விரல்களுடைய கால்கள் ஏறுவதற்கும் ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் ஏற்ற வகையில் அமைந்துள்ளன, இவை வந்து முட்டையிடுபவை. ஓகேங்களா, பாருங்க குளிரத்த பிராணிகள்லேயே வந்து பார்த்தோன்னா நுரையீரல் மூலமாக சுவாசிக்கலாம், என்ன பண்ணுவான், முட்டையிடுபவை. இது வகுப்பு ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், டைல்ஸில் வந்து ஊறிதான் அப்படியே ஊர்ந்து தான் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டைல்ஸில் என்ன பண்ணணும், ஊர்ந்து தான் போகணும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ டைல்ஸ்னா ரெப்டைல்ஸ் அப்படின்னா வந்து ஊர்வன வகுப்பு தான் வந்து ரெப்டைல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், தோட்டத்து பள்ளி, வீட்டு பள்ளி, கடல் ஆமை, நில ஆமை, பாம்புகள், முதலை. ஸோ பாருங்கள், தோட்டத்து பள்ளி, வீட்டு பள்ளி, கடல் ஆமை, நில ஆமை, பாம்புகள், முதலை எல்லாமே என்ன பண்ணுங்க, அப்படியே ஊர்ந்து தான் வந்து போகும். ஓகேங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ் அப்படின்னு வந்து இதை சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து வெப்பரத்த பிராணிகள். பாருங்கள், முதல்ல முதுகுநான் அற்றவையே தனியாக பிரிச்சுருந்தாங்க, முதுகுநான் உள்ளவையே முதல்ல இதுவாக பிரிக்கிறாங்க, அது குளிர் ரத்த பிராணிகள், வெப்பரத்த பிராணிகள். அந்த குளிர் ரத்த பிராணிகளை நம்ம மூணு பார்த்தோம், முதல்ல மீன் பார்த்தோம். ஓகேங்களா, இது வந்து நீரில் மட்டும்தான் வாழக்கூடியது, இது வந்து பார்த்தோன்னா படகு போன்ற அமைப்பு கொண்டது. அப்போ நீரில் வாழக்கூடிய குளிர் ரத்த பிராணி தனியாக ஒரு அமைப்பு வைக்கிறாங்க, புரியுதுங்களா. அடுத்து என்ன பண்ணுறாங்கடானா, இது நீர்லேயே நிலத்திலே குளிர் ரத்த பிராணி தான், ஆனால் நீர்லேயே வாழக்கூடியதாக இருக்கும், நிலத்தில் வாழக்கூடியதாக இருக்கும், இருவாழ்விகளாக பிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஆம்பிபியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவளை, தேரை, சாலமண்டர், சிசிலியன்னா இதில் வருது. அடுத்து இதுவும் குளிர் ரத்த பிராணி தான், ஆனால் நுரையீரல் மட்டுமாக தான் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும், அப்போ தண்ணீர் இதால் ரொம்ப நேரம் வந்து இருக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ நுரையீரல் மூலமாக சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோன்னா ஊர்வன வகுப்பை சேர்ந்ததாக இருக்குது, இது வந்து ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது என்னன்னு சொல்கிறாங்க, ரெப்டைல்ஸ், அதாவது தோட்டத்து பள்ளி, வீட்டு பள்ளி, கடலாமை, நிலாமை மற்றும் பாம்புகள், முதலை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஊர்வன வகுப்பை சேர்ந்தவை தான். ஓகேங்களா, ஸோ டைல்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஊர்ந்து தான் போகணும் அப்படின்னு ஆகி வச்சுங்க. அடுத்து இப்போ நம்ம குளிரத்த பிராணிகள் மூணாக பிரிச்சுருந்தாங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க, வெப்பரத்த பிராணிகளாக தனியாக பிரிக்கிறாங்க. வெப்பரத்த பிராணிகள் புறச்சட்ட இறக்கை, பறப்பதற்கு ஏற்ற தகவமைப்பு, எலும்புகள் மிருதுவானதாகவும் காற்றறிகள் நிரம்பியதாகவும் காணப்படும். இதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ எப்படி பறவைகளால் பறக்க முடியுதுன்னா, அதனோட எலும்புகள் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குமா, ஏர், காற்றறிகள் வந்து நிரம்பி இருக்கிறதுனால இதால் ஈஸியாக என்ன பண்ண முடியுது, காற்றுல வந்து பறக்க முடியுது. கண்கள் சிறப்பான பார்வை திறன் உடையவை, பால்வெளி இனப்பெருக்கம் மேற்கொள்வை, இது என்னது, முட்டையிடுபவை. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பறவைகளை பிரிக்கிறாங்க, இதுவும் வந்து முதுகெலும்பால் ஆனதா, ஆனால் என்ன விரைவுகள், வெப்பரத்த விலங்குகள். இது வந்து என்னன்னா வெப்பரத்த விலங்குகள், இது வந்து பார்த்தோன்னா மிருதுவான அந்த எலும்பு தகவமைப்பெல்லாம் வந்து பெற்றிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க, பறவைகள்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏவ்ஸ். ஓகேங்களா, பறவைகள் அல்லது ஏவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம யார் மேலே என்ன பண்ணணும், பறவையை தான் ஏவி விடணும் அப்படின்னு ஆக வச்சுங்க. பறவை தான் என்ன பண்ணி விடணும், ஏவி விடணும் அப்படின்னு ஆக வச்சுங்க. அப்போ ஏவ்ஸ் அப்படின்னா பறவை. ஓகேங்களா, அந்த வேர்டு தாங்க கேட்பாங்க. ஸோ பறவை வந்து எப்படி அழைக்கப்படுதுனா ஏவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ கரையோர பறவை, இந்திய பனங்காடை, கொண்டை லாத்தி, கிளி, சிட்டுக்குருவி, கோழி, நெருப்பு கோழி, கிவி, இதெல்லாமே வந்து பார்த்தினா பறவைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு. இது வந்து வெப்பரத்த பிராணிகள் தான், இது வந்து பறக்கிறதுக்கு சிறப்பான உறுப்புகள் இருக்குது. அடுத்து நிலத்தில் வாழும் வெப்பரத்த பிராணிகள். ஓகேங்களா, இது ஏன்னா பறக்கக்கூடியனா வந்து பார்த்தா மரத்துக்கத்தில் என்ன போய்ங்கிறதுங்க, ஆனால் முழுசாக வந்து நிலத்திலே வாழக்கூடிய வெப்பரத்த பிராணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா இது பிராணிகள் வெளிப்புற காது அல்லது காது மடல். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம், ஏன்னா பால்வெட்டிகள் எல்லாருக்கும் வந்து பார்த்தா இந்த வெளிப்புற காது மடல் வந்து காணப்படும். அது ஒரு தசையாலான உதரவிதானம், ஸோ வயிற்றுக்கிழ வந்து உதரவிதானம் காணப்படும். உட்கரு அற்ற ரத்த சிவப்பணுக்கள். பாருங்கள், ஸோ நம்ம உட்கரு ரத்த சிவப்பணுக்கள் உட்கரு இருக்காது, அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம், ஹீமோக்ளோபின் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ உட்கருக்கு அற்ற ரத்த சிவப்பணுக்கள் காணப்படும். பல் அமைவு மற்றும் பல் அமைவு ஆகியவற்றை கொண்டுள்ளது. குட்டி போடுபவை, இதெல்லாமே என்னதுங்க, குட்டி போடுபவை. மேலே எல்லாமே என்ன பார்த்தோம், முட்டை போடுபவையாக பார்த்தோம். ஆனால் இது இந்த வந்து வெப்ப ரத்த பிராணி நிலத்தில் வாழக்கூடிய வந்து பால்வெட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடுபவை. இளங்குட்டிகள் தாய்களால் பால்வெட்டி வளர்க்கப்படுகின்றன. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், பால்வெட்டி வளர்க்கறதுனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், பால்வெட்டிகள் சொல்லுவோம். பால்வெட்டிகள் எடுத்துக்காட்டு தான் மாமெலியா. பால்வெட்டிகள் எடுத்துக்காட்டு என்னதுங்க, மாமெலியா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பால்வெட்டிகள். ஓகேங்களா, ஸோ பால் நல்லா குடித்தா என்ன பண்ண மாட்டான், மெலிசாக இருக்க மாட்டான். அவங்க அம்மாக்கிட்ட இருந்து பாலை குடித்தா மெலிசாக இருக்க மாட்டான் அப்படின்னு ஆக வச்சுங்க. நல்லா ஊட்டச்சத்தாக இருப்பான், அப்போ அம்மாக்கிட்ட பால் குடித்தா மெலிசாக இருக்க மாட்டான், அப்போ மாமெலியா அப்படின்னு தான் அதுக்கான குழுவேடு. ஓகேங்களா, ஸோ வாத்து அழகு, வாத்து அழகு, பிளாட்டிபஸ், கங்காறு, பூனை, புலி, வரி குறித்த மனிதன், இதெல்லாம் எதில் வரான், இந்த நிலத்தில் வாழக்கூடிய வெப்பரத்த பிராணிகள் தான் வரான். ஏன்னா இவங்களுக்கு வெளிப்புற காது மடல் இருக்கும், தசையாலான உதரவுதானம் இருக்கும், உட்கரற்ற ரத்த சோப்பனுக்கள் எல்லாமே பல்லமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து காணப்படும். அதனால இவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், முக்கியமாக இவங்க குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய உறவினர்கள், அதனால தான் நம்ம பால் ஊட்டிகள் அப்படின்னு நம்ம வந்து இவங்களை வந்து சொல்கிறோம்.
ஓகேங்களா. சரி கைஸ் இப்போ பாருங்கள், இது அப்படியே ஒரு ரிவிஷன் போல் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ முதுகு நான் உள்ளவே நம்ம முதுகு நான் அற்றவை தனி வீடியோவை பார்த்தோம். முதுகு நான் உள்ளவை பார்க்குறப்ப வந்து பார்த்தா அது ரெண்டாக பிரிக்கிறாங்க, குளிர் ரத்த பிராணிகள், வெப்ப ரத்த பிராணிகள். அப்படி குளிர் ரத்த பிராணிகள்னு பார்க்குறப்ப அந்த குளிர் ரத்த பிராணிகளை நீரில் வாழக்கூடியவன் தனியாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள், முதல்ல முதுகு நான் உள்ளவை வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ குளிர் ரத்த பிராணிகள், வெப்ப ரத்த பிராணிகள். அந்த குளிர் ரத்த பிராணிகளை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, டைவர்ட் பண்ணுறாங்க, அதாவது நீரில் வாழக்கூடியவை. அப்படி பார்க்குற பேர் கட்டினா பார்த்தோம் மீன்னு பார்த்தோம். ஸோ மீன் வந்து பார்த்தா நீரில் வாழக்கூடியது, அதுக்காக தகவல் படகு போடுற அமைப்பு இருக்குது, இது முதுகல் முள்ளவை அப்படின்ற தலைவர் நம்ம வந்து பார்த்தோம், அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஃபிஷஸ் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு டைவர்ஸ் பிரிக்கிறாங்க, இருவாழ்விகள். அப்போ இருவாழ்விகள்னா நீரில் நிலத்தில் வாழக்கூடியதாக இருக்கும், ஆம்பிபியாசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது நீரத்து நிலத்தில் வாழக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தா இதோட தகவல் இப்போ இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டு நம்ம தேவை அந்த சாலமண்டியாக நான் வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. இதில் இன்னொன்று பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர்வன அப்படின்னு பிரிக்கிறாங்க ஓகேங்களா. என்ன பிரிக்கிறாங்க, ஊர்வன. இது என்ன பண்ணுமா, நுரையீரல் மூலமாக வந்து என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும், இது வந்து சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்றப்பல என்னோட உடல் முழு செதில்கள்லாம் காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து இது வந்து பார்த்தோம் ஊர்வனம் சொல்கிறாங்க. ஊர்வனுக்கு எடுத்துக்காட்டு வந்து ரெப்டைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், டைல்ஸில் ஊர் போகணும் பார்த்தோம். ஸோ முதல்ல பாம்பு பள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தா ஊர்வன ஓனம்லாம் வந்து ஊர்வன வகுப்பை சார்ந்தவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. இணையான கால்கள்லாம் அதில் காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா வெப்ப ரத்த பிராணிகள் ஓகேங்களா. ஏன்னா ஊர்வனம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், வெப்ப ரத்த பிராணிகள். வெப்ப ரத்த பிராணிகளை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. அதாவது பறப்பவை, நிலத்தில் வாழ்பவைன்னு சொல்லிட்டு. ஸோ பறப்பவைன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வெப்பரத்த பிராணிகள் தான். இது பறக்கிறதுக்கு ஏற்றவளவு அந்த காற்று எலும்புகள்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை பறவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைகள்னால் ஏவி ஒன்று பார்த்தோம், ஏவ்ஸ் அப்படின்னு தான் அழைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த நிலத்தில் வாழ்பவை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஸோ ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் காணப்படாது, பல் அமைப்பு காணப்படும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குட்டி போட்டு அந்த பால் கொடுக்குற தன்மை கொண்டவங்களாக வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காது மடல் வந்து காணப்படும், உதரவிதானம் காணப்படும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால தான் அவங்க நம்ம என்னன்னு சொல்கிறோம், பால்விட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பால்விட்டிகள் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, மாமிலியா அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த வேர்டெலாம் நல்லா நோட் பண்ணிங்க, பால்விட்டிகள்னா மாமிலியா, ஊர்வனா வந்து ரெப்டைல்ஸ் ஓகேங்களா, பறவைகள்னால் வந்து ஏவ்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருவாழ்விகள்லாம் வந்து ஆம்பிபியாஸ், மீன்கள்னால் ஃபிஷஸ் ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான கே பாயிண்ட். சரி கைஸ், ஸோ இதனோட தொடர்ச்சியாக இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், இதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், கணுக்காலிகள், இருவாழ்விகள்லாம் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ விலங்குகளின் வகைப்பாடு. சரி இங்கே பாருங்களேன், ஸோ எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க, துளை உடல்கள்னால் என்ன இருக்குங்க, அது உடலில் வந்து துளைகள் காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது உடலில் என்ன இருக்கும், துளைகள் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். கடலில் வாழக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி லாக்டல்லா, என்னதுங்க யூபி லாக்டல்லா அப்படின்றது வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு, யூபி லாக்டல்லா ஓகேங்களா. அடுத்து குழி உடலிகள், குழி உடல்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது உடலில் வந்து குழிகள் காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் வந்து சிலண்ட்ரான் அப்படின்ற பகுதியில் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அல்லது ஜெல்லிமீன் ஓகேங்களா, இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா. அடுத்து தட்டை புழுக்கள், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள், இது வந்து பிளாட்டி எல்மின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். இதனோட அந்த புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல் வந்து குழியற்ற, இது வந்து உடல் குழியற்ற விலங்கு, இது வந்து கொக்கிகள் மூலமாக வந்து என்ன பண்ணுது, உறிஞ்சி உயிர்வாயுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா நாடாப்புழு, மனிதனில் வாழக்கூடிய அந்த நாடாப்புழு ஓகேங்களா. ஸோ தட்டை புழுக்கள் வந்து சுடர்சர்கள், அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உருளை புழுக்கள், இது வந்து நூல் போன்ற புழுக்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து மனிதர்களை வந்து நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எடுத்துக்காட்டு அஸ்காரிஸ், என்னதுங்க அஸ்காரிஸ் எழுதிங்க அஸ்காரிஸ். அடுத்து வலைதச புழுக்கள், வலைதச புழுக்கள்லாம் நம்ம அன்னலடா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டி நம்ம சொன்னோம் இல்லையா மண்புழு ஓகேங்களா. ஸோ நம்ம மண்புழு எடுத்து அன்னலில் போட்டால் அது என்ன, அப்புறம் நீரில் எடுத்து போடுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ மண்புழு நீரிஸ் மண்புழு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வலைதச புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கணுக்காலிகள், இதனோட கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பிலால் வந்து கணுக்கணுக்கெலாம் காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எடுத்துக்காட்டு கரப்பான் பூச்சி ஓகே, கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு கரப்பான் பூச்சி. அடுத்து மெல்லுடலிகள், இது மென்மையான உடல் பட்டிருக்கும், அதனால் மெல்றது கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து மொலஸ்கா, மொடுறதுக்கு நல்லாயிருக்கும் மொலஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு நத்தை, மெல்லுடலிக்கு எடுத்துக்காட்டு நத்தை. முட்டோலிகள், இது உடல் என்ன இருக்குங்க, முட்கள் போன்ற அமைப்புகள் வந்து இது வந்து காணப்படும். எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன், நட்சத்திர மீன். அடுத்து முதுகு நான் உள்ளவை, முதுகு நான் உள்ளவைனா யாரை சொல்லலாம், நம்ம தாங்க ஓகேங்களா. ஸோ மனிதன், பறவைகள், ஊர்வன, பரப்பனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகு நான் உள்ளவையில் வந்து அடையும் ஓகேங்களா. ஸோ சரிங்க, இதுவரை இந்த வீடியோ வந்து போதும். இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இப்போ இந்த வீடியோக்கான மூணு கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோக்கான மூணு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
தமிழ்ல உங்களுக்கான क्वेश्चन இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन கண்டினியூ அந்த क्वेश्चन வந்து திருப்பி திருப்பி எக்ஸாம்ஸ்ல கேட்டிட்டே இருக்காங்க ஓகேங்களா சோ இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்றது உங்களுக்கான தமிழுக்கான क्वेश्चन சோ சயின்ஸ்ல உங்களுக்கான क्वेश्चन என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல உங்களுக்கான क्वेश्चन கரப்பான் பூச்சியோட அறிவியல் பெயர் ஓகேங்களா சோ கரப்பான் பூச்சியின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கான क्वेश्चन அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல உங்களுக்கான क्वेश्चन என்ன அப்படின்னா பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது எது அப்படின்றது உங்களுக்கான क्वेश्चन ஓகேங்களா ஸோ பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது எது அப்படின்றது உங்களுக்கான क्वेश्चन அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இரட்டை காப்பியங்கள் கரப்பான் பூச்சோட அறிவியல் பெயர் பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது எது இந்த மூணு क्वेश्चन ஆன்சர் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்